டிஜிபி அலுவலகத்தில் பாலமுருகன் அதிமுக வழக்கறிஞர் இன்று டிஜிபி எதிரே சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்திருக்கிறோம். அந்த புகார் மனுவில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சி வி சண்முகம், தற்போதைய ராஜ்யசபா உறுப்பினர், கழக வழிகாட்டுதல் உறுப்பினர், அவர்களுக்கு கடந்த சில தினங்களாக கொலை மிரட்டல் விடுத்து வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளும் 100க்கும் மேற்பட்ட அலைபேசி அழைப்புகளும் வந்த வண்ணம் இருக்கிறது. அது குறித்து தமிழ்நாடு டிஜிபி அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்துள்ளோம். ஏற்கனவே 2021-25 ஆறாம் மாதம் இதே போல நிறைய குரல் கொலை மிரட்டல் அழைப்புகளும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளும் வந்தது. அது குறித்து ரோசனை விழுப்புரம் மாவட்டம் ரோசனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டு அதன் பேரில் 507, 506/1, 109, 106/7 IT Act படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் மேல் எந்த மேல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் அப்படியே அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது. வாட்ஸ்அப் செய்திகளில் அவர் தலையை வெட்டி தொங்க விடுவதாக கூறியும் அதிகமான அழைப்புகளும் வாட்ஸ்அப் மெசேஜில் வந்த வண்ணம் உள்ளது. இது குறித்து டிஜிபி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அதனை பெற்ற டிஜிபி அவர்கள் ஆணையாளர்கள், சென்னை மாநகர ஆணையாளர்கள் இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என்றும் கூறியுள்ளார். கொலை மிரட்டல் விடுத்த அழைப்பு எண்களையும் நாங்கள் அவரிடம் சமர்ப்பித்துள்ளோம். அந்த எண்களையும் பெற்றுக்கொண்டுள்ளார். அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கூடிய விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே நிறைய புகார்கள் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எஃப்ஐஆர் போட்டு கிடப்பில் போட்ட வண்ணம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அவருக்கு இந்த நிலைமை பாதுகாப்பு இதுவரையும் சரிவர அவருக்கு வழங்கப்படவில்லை. அவருக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த பாதுகாப்பையும் இந்த தமிழக அரசு விலக்கிவிட்டது. தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அவருக்கு அதிகமான மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளது. அது குறித்து இன்று டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் புகார் கொடுத்து வந்த எண்களையும் அனைத்தையும் குறிப்பிட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நகல் மற்றும் டிஜி ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனுக்களின் நகல், நினைவூட்டல் கடிதம், டிஜிபியோட கம்யூனிகேஷன் மற்றும் பாதுகாப்பு விலக்கு அளிப்பதான குறித்த விளக்கமளித்த கடிதம் அனைத்தையும் இணைத்து இன்று டிஜிபியை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அதுக்கான உரிய எண்கள் எல்லாம் அனைத்தும் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் விசாரித்து அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அந்த வர போலீஸ் தான் அதை விசாரித்து சொல்லணும். போலீஸ் தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நாங்கள் கொலை மிரட்டல் விடுத்த வந்து எல்லா நம்பர் எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு எல்லா எண்களையும் மொத்தமாக போட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர்களும் நாங்கள் பதிவு வச்சுருக்கோம். அதில் இணைப்பில் வந்து ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் என்ன சார் இது மாதிரி இந்த மிரட்டல் வந்து தலையை வெட்டி தொங்க விட்டுறவெல்லாம் போடுறாங்க. நீங்க வந்து உங்களை வந்து கண்டிப்பா வெட்டிடுவோம், குத்திடுவோம், அது போல மொட்டையா தான் மிரட்டுறாங்க. எவனும் வந்து பேரை சொல்ல மாட்டான், வெட்டிட்டு யார் தூண்டி விடுறான்னு தெரியல. அதுதான் அதை குறிச்சுதான் போலீஸ் வந்து விசாரிச்சு நடவடிக்கை. அந்த எண்கள் எல்லாம் நாங்கள் கரெக்டாக குறிப்பிட்டு எல்லாம் பதிவு செஞ்சு எல்லாத்தையும் காப்பி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் காவலில். டிஜிபி வந்து காரணமே சொல்ல மாட்டுறாங்க, கால் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, மிரட்டிட்டு கட் பண்ணிடுறாங்க, மெசேஜ் போடுறாங்க, நீனா இது பெரிய இதுவா, தலையை வெட்டி தோரணமாக போடுறான் அப்படிலாம் சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஏற்கனவே வந்து 2021 வந்து அஞ்சாம் மாதமும் இதே மாதிரி மிரட்டல்லாம் நிறைய வந்த வண்ணம் இருந்தது. அது குறித்து புகார் அளிக்கப்பட்டது எஃப்ஐஆர் ரோசனை காவல் நிலையத்தில் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த எஃப்ஐஆர் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவே இல்லை. அது இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பெல்லாம் போலீஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கூட விலக்கிட்டாங்க அந்த தமிழக அரசு. என்று
நாங்கள் வந்து அந்த மிரட்டின மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம், மற்ற பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த சொல்லியிருக்கோம். பாதுகாப்பு விளக்கத்தை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான செயல், அந்த வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உரிமையை வந்து மீறின செயல். அதனால் வந்து இது போல் த்ரெட்டனிங் கால்லாம் வருது, இதெல்லாம் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம் சார். கலையை வெட்டி தோரணமாக விட்டுருவோம், நீதான் சிவி சண்முகமா அப்படின்னு கேட்டெல்லாம் வருது சார் மெசேஜ் ஃபுல்லாகவே. வந்த கால அரசியல் ரீதியான மிரட்டல் காலா இல்லை? அது போலீஸ் தான் விசாரிச்சு நடவடிக்கை விசாரணை தெரிய வரும் சார். இல்லை இல்லை அதான் கேட்குறேன், அவருக்கு தெரியல பேசினவருக்கு அவர் என்ன சொன்னார்? இல்லை சார், வாட்ஸ்அப் கால் ஃபுல்லாக மெசேஜாக வருது, அதெல்லாம் வந்து இல்லை அரசியல் காலான்னு கேட்குறேன். நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான். நன்றி சார்.